உலகமெல்லாம் பரவும் வகை செய்வோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சங்க காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்த சில அழகான அரிதான நிகழ்வுகளையும் சங்க இலக்கிய பாடல்களையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய காணொலியில் கலித்தொகையின் 133வது பாடலில் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் காணவிருக்கிறோம். நெய்தல் கலியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் நல்லந்துவனார் என்று சொல்லக்கூடிய புலவரால் இயற்றப்பட்டுள்ளது. தமிழ் அன்னைக்கு சிலம்பு, மேகலை, சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி என பல்வேறு அணிகலன்களை எல்லாம் அணிவித்து அழகு பார்த்த புலவர்களுடைய வரிசையில தமிழ் அன்னைக்கு நவமணி மாலை ஒன்றை அணிவித்து அழகு பார்த்தவர் இந்த பாடலை இயற்றிய புலவர் அப்படின்னே சொல்லணும். இந்த பாடலை படிச்சதுக்கு பின்னாடி அல்லது பாடலோட பொருளை சரியா புரிஞ்சுகிட்டதுக்கு பின்னாடி யார் இந்த நல்லந்துவனார் அப்படின்னு நம்மோட புருவங்களை உயர்த்தி பார்க்க செய்து விடுகிறார் இந்த புலவர். இந்த பாடல் அகம் சார்ந்த காதல் பாடல் அப்படின்னாலும் காலத்தால் அழியாத நவம் மணி போன்ற 9 அறக்கருத்துக்களை கொண்டிருப்பது வியப்பு. அதிலும் ஒரு பெண் ஆணுக்கு எடுத்து சொல்ற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. சங்க கால இலக்கியங்கள்ல அகம்புறம் அப்படின்ற பெயர்ல காதலும் வீரமும் தான் அதிகமா பேசப்பட்டிருக்கு. சங்க காலத்துல ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த ஆணும் பெண்ணும் விதிவசத்தால் ஒருவரை ஒருவர் எதிர்பட்டு காதல் கொண்டு இரவிலும் பகலிலும் சந்தித்து மகிழ்ந்திருக்காங்க. இந்த நிகழ்வு அந்த காலத்துல கழவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளேயே அவர்களுடைய கழவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கையாக மாறிடணும். அதாவது தலைவனும் தலைவியுமான அந்த காதலர்கள் வரைவு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பந்தத்துக்கு உள்ள இணைஞ்சிடணும். அப்படி இல்வாழ்க்கையில அவங்க இணையல அப்படின்னா ஊரார் பழித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. தலைவிக்கு வருத்தமும் துன்பமும் மிகுதியாயிரும். இப்போ இந்த நிலையில தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்பவள் யார் அப்படின்னா தலைவியினுடைய தோழி. இந்த நிகழ்வை வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க கால அகம் சார்ந்த இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம ஒரு பாடலை சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த தகவல்களை எல்லாம் மனதில் கொண்டு கலித்தொகையினுடைய 133வது பாடலை நோக்குவோம், வாருங்கள். இப்போ இந்த பாடல்ல வரக்கூடிய தலைவன் தலைவியோடு கழ ஒழுக்கத்தில் இணைஞ்சு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சதுக்கு அப்புறமும் திருமணம் செஞ்சுக்கிறாம இருக்காரு. இதனால மிகுந்த மன வருத்தத்தோடும் துன்பத்தோடும் இருக்காங்க அந்த தலைவி. தலைவியோட இந்த துன்ப நிலைய பார்க்கவே சகிக்காத தோழி நேரா அந்த தலைவன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தோழி தலைவன் கிட்ட என்ன எல்லாம் பேசினாங்க அப்படின்றதுதான் இந்த பாடல். அதனால இந்த பாடலுக்கான கூற்று தோழி கூற்று. கூற்று விளக்கம் என்ன அப்படின்னா, தெருளாத தலைவனை திருட்டி தோழி வரைவு கடாயது. அதாவது திருமணம் பற்றிய சிந்தனையே இல்லாம இருக்கக்கூடிய தலைவனிடம் சென்று அவருக்கு அறிவுரை கூறி திருமணத்தை விரைவுபடுத்தியது அப்படின்ற கூற்று விளக்கத்தோட இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல் காட்சிக்கு உள்ளே நம்ம போலாம். கலித்தொகையில் அமைந்திருக்கக்கூடிய 133வது நெய்தல் கலி பாடல். மாமலர் முண்டகம் தில்லையோடு ஒருங்க உடன் காணல் அணிந்த உயர்மணல் எகர் மேல் சீர்மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்த்த நீர்மலி கரகம் போல் பழம் தூங்கும் முடத்தாழை பூ மலர்ந்தவை போல புல்லல்கும் துறைவ கேள். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செறாமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் பவள், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல், ஆங்கு அதை அறிந்து நீராயின் என் தோழி நல்நுதல் நலன் உண்டு துரத்தல் கொண்க, தீம்பால் உண்பவர் கொள்கலம் வரைதல், நின் தலை வருந்தியால் துயரம் சென்றனை களைமோ பூங்கனின் தேரே. இதுதான் அந்த பாடல். இப்ப நேரா நம்ம இந்த பாடலினுடைய காட்சிக்கே போயிடலாம். தோழி தலைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறா. வெறுமனே சாதாரணமா தலைவனே கேள் அப்படின்னு சொல்லல, தலைவன் இருக்கும் இடத்தை அழகா காட்சிப்படுத்தி இப்படிப்பட்ட இடத்துக்கு உரிய தலைவனே கேள் அப்படின்னு சொல்றா. அந்த தோழி தலைவன் கிட்ட போய் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றதா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம்.
முண்டகப்பூவும் தில்லைப்பூவும் ஒன்றாக சேர்ந்து மலர்ந்து இருக்கக்கூடிய காணல் நிலத்தில் சீர்மிகு சிறப்பினை உடைய முனிவன் ஒருவன் தன்னோட கையில கரகம் தொங்க விட்டது போல தாழம்பூ மலர்ந்து தொங்கும், அந்த தாழம்பூ தொங்குவது போல பறவைகள் தொங்கக்கூடிய அழகான துறைக்கு தலைவனானவனே, நான் கூறுவதை கேள் அப்படின்னு சொல்லி தலைவனுக்கு அறத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். தோழி சொன்ன அந்த பண்பாட்டு விளக்கங்கள் தலைவனுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே பொருந்துவதா அமைஞ்சிருக்கு. தோழி அப்படி என்ன அறிவுரை தான் தலைவனுக்கு சொன்னா அப்படின்றதா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது, ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வறுமையும் துன்பத்திலும் வாடி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பெயர் தான் ஆற்றுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, தம்மோடு இணைந்த ஒருவரை விட்டு எப்போதும் பிரியாமல் வாழ்வதற்கு பெயர்தான் போற்றுதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த உலகத்துல பெருமை தக்கது எதுவோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதற்கு பெயர்தான் பண்பு. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, தன்னுடைய உறவினர்களை விட்டு அகலாம இருக்கிறதுக்கு பெயர்தான் அன்பு அப்படின்னு சொல்றான். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், அதாவது அறியாதவர்கள் சொல்லும் சொற்களை எல்லாம் பொறுத்து கொண்டால் அதுதான் அறிவு அப்படின்னு சொல்றான். அடுத்து, செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, சொன்ன சொல்லில் இருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு பெயர்தான் செறிவு அப்படின்னு சொல்றான். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, அதாவது மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் பிறர் அறியாமல் மறைத்து காத்தால் அதுதான் நிறை அப்படின்னு சொல்றான். அடுத்தது, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வள், அதாவது குற்றம் செய்தவரை பாரபட்சமே பார்க்காம தண்டிச்சா அதுக்கு பெயர்தான் முறை அப்படின்றா. அதுக்கப்புறம், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதுக்கான பொருள், போற்ற வேண்டிய இடத்தில் ஒருவர் போற்றாவிட்டால் அதனை பொறுத்து கொண்டால் அதுதான் பொறை அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த அறிவுரை எல்லாம் தலைவன் கிட்ட சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி வச்ச இந்த அறமெல்லாம் உனக்கும் தெரியும் தானே, தெரிஞ்சும் என்னோட தோழியினுடைய அழகிய நெற்றியினுடைய நலத்தை அடைந்து விட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிறாம கைவிடுறது எப்படி இருக்கு தெரியுமா? பாலை குடிச்சிட்டு பாத்திரத்தை எரியற கதையா இருக்கு. அதனால இனியும் தாமதம் செய்யாம உன்னையே நினைச்சு நினைச்சு வருந்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தோழிய திருமணம் செஞ்சுட்டு அவளுடைய துயரத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, இப்பவே தேரை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி தோழி அந்த தலைவனை அறிவுறுத்துவதாக இந்த பாடல் நிறைவு பெறுது. இப்ப இந்த பாடலினுடைய பொருளை தோழி தலைவன் கிட்ட சொல்ற மாதிரியான துணியில ஒரு தடவை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்த்துடலாம். முண்டகப்பூவும் தில்லைப்பூவும் ஒன்றாக சேர்ந்து மலர்ந்திருக்கக்கூடிய காணல் நிலத்துல சீர்மிகு சிறப்பினை உடைய முனிவன் தன்னோட கையில கரகம் தொங்க விட்டது போல தாழம்பூ மலர்ந்து தொங்கும், அந்த தாழம்பூ தொங்குவது போல பறவைகள் தொங்கக்கூடிய அழகான துறையினுடைய தலைவனே, நான் கூறுவதை கேள். ஆற்றுதல் அப்படின்னா வறுமையிலும் துன்பத்திலும் வாடி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது. போற்றுதல் அப்படின்னா தம்மோடு இணைந்த ஒருவரை எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறதுதான் போற்றுதல். இந்த உலகத்தில் பெருமை தக்கது எதுவோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் பண்பு. தன்னோட உறவினர்களோடு கோபம் கொள்ளாமல் அவர்களை விட்டு அகலாமல் இருக்கிறதுக்கு பெயர்தான் அன்பு. அறியாதவர்கள் சொல்லும் சொற்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதனை பொறுத்து கொண்டால் அதுதான் அறிவு. சொன்ன சொல்லில் இருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு பெயர்தான் செறிவு. மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் யாரும் அறியாமல் மறைத்தால் அதற்கு பெயர்தான் நிறை. குற்றம் செய்தவரை பாரபட்சமே இல்லாம தண்டித்தால் அதுதான் முறை. போற்ற வேண்டிய இடத்தில் ஒருவர் போற்றாவிட்டாலும் அதனை பொறுத்து கொண்டால் அதற்கு பெயர்தான் பொறை. பெரியவங்க சொல்லி வச்ச இந்த அறமெல்லாம் உனக்கும் தெரியும் தானே, தெரிஞ்சும் என்னோட தோழியினுடைய அழகிய நெற்றியின் நலத்தை அடைந்து விட்டு அவளை இன்னமும் திருமணம் செஞ்சுக்கிறாம இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா பாலை குடிச்சிட்டு பாத்திரத்தை எரியற கதையா இருக்கு. அதனால இனியும் ஒரு நிமிஷம் கூட தாமதம் செய்யாம உன்னையே நினைச்சு வருந்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தோழிய திருமணம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய துயரத்தை தீர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, இப்பவே தேரை எடுத்துட்டு கிளம்பு. இதுதான் இந்த பாடலினுடைய விளக்கமா அமைஞ்சிருக்கு. இந்த 9 பண்புகளையும் தலைவன் கொண்டிருப்பதாக தலைவியும் தோழியும் நினைத்து கொண்டிருக்க கூடிய நேரத்துல தலைவன் அதுல இருந்து நழுவுறத தெரிஞ்சு பொறுக்க முடியாத தோழி இதெல்லாம் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதாவது, தலைவன் கிட்ட போய் தலைவியை அலைக்கழிக்க விடக்கூடாது, உன்னோடு சேர்ந்த அவளை ஒருபோதும் பிரியக்கூடாது,
பெருமை தரக்கூடியதை உணர்ந்து நீ நடந்துக்கிறனும். உறவை விட்டு அகலக்கூடாது. அறியாமல் ஏதேனும் அவள் சொல்லி இருந்தா கூட அதை நீ பொருட்படுத்த கூடாது. நீ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தலைவி கிட்ட சொன்ன சொல்ல நீ மறந்துடக்கூடாது. மறைக்க வேண்டிய ரகசியங்கள் உங்கள் இருவருக்குள்ளேயும் இருந்தால் அதை மறைக்கிறதுக்கு பெயர்தான் நிறை. இதையெல்லாம் தான் அந்த தோழி தலைவன் கிட்ட சொல்றா. தோழி தலைவன் கிட்ட சொன்ன இந்த அறக்கருத்துக்கள் எல்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் இன்றளவும் பொருந்தக்கூடியதாக இருப்பதே இந்த பாடலினுடைய சிறப்பு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்.